ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்னோடய ஒரு ஒன் டே ருட்டீன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அதை வந்து எப்படி அதுலேருந்து வந்து வெளியில் வருவேன், அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் மோட்டிவேட்டடாகவே இருக்கீங்க, எப்படி வந்து ஒரே டைமில் ரெண்டு மூணு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் அண்ட் அப்படியே வேறு ஸ்டீமு, அதே மாதிரி யூபிஎஸ்சி அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, பட் டைம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் டைம் வந்து கன்சியூம் பண்ணும். யூபிஎஸ்சி பற்றி உங்களுக்கே தெரியும், பட் ஷார்ட் அண்ட் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்கு வந்து நீங்கள் போடுற பிளானு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது கரெக்டாக இருந்தாலே ரெண்டுதையும் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடலாம். பட் வந்து இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து முக்கியமாக யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபீல் பண்ணுற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து அடிக்கடி டீமோட்டிவேட் ஆகிறது, ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சிலப்போ படிக்கவே மூட் இருக்காது, பட் வி ஹாவ் டு ஸ்டடி அட் த டைம் பிகாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் வந்து அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திருக்கும் போதே செம்ம ஒரு மோட்டிவேஷனோடு எழுந்திருச்சேன், பட் டே எண்ட் ஆகும்போது அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எழுந்திரிச்ச உடனே நான் எனக்கு ஒரு 6:30 தான் எழுந்திரிச்சேன். எனக்கு வந்து டைம் வந்து காலையில் எழுந்திரிக்கணும், நைட் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிலாம் நான் கிடையாது, பட் நான் போட்டு வச்சுருக்க ஸ்கெடியூல் வந்து முடிக்கணும். அது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நைட் எப்போ தூங்கினாலும் சரி, அந்த ஸ்கெடியூல் வந்து முடிச்சிடணும். அதுதான் என்னோடய மைண்டில் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 7 to 8 வந்து மாடர்ன் இந்தியா புக் எடுத்து ஹிஸ்ட்ரி படித்தேன், ரிவோல்ட் ஆஃப் 1857 சாப்டர். அது வந்து என்னென்ன ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, பாதி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன். நான் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறது, ஷார்ட் அண்ட் படிக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணுற ஒரு பெரிய வேலை வந்து எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறது. எங்கள் அம்மாவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியாக எந்த வேலையும் பண்ண முடியாது. நான் வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால வந்து நான் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். நானும் அம்மாவும் மட்டும் தனியாக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்படாது, அவங்களே எல்லா வேலையும் தனியாக முடிச்சிருவாங்க. பட் வீட்டில் வந்து பார்த்தா அக்கா பாப்பா எல்லோரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சமாளிக்க முடியல. ஸோ வந்து எனக்கு டைம் இல்லைனாலுமே நான் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணணும், பிகாஸ் அவங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செஷன் அதாவது 8 வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு டைம்லாம் ஒரு 1 hour போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, ஸோ அது இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 10:30 மறுபடியும் செகண்ட் செஷன் உட்காந்து பேலன்ஸ் உள்ள சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10:30 to 11 வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்பணும். ஸோ அந்த 10:30 to 11 வந்து எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்புறதுக்கு எடுத்துப்பேன். 1/2 hour ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு எடுக்கும். ஸோ இதெல்லாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 11 to 12 வரைக்கும் டைப்ரைட்டிங் கிளாஸ் போவேன். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப க்ரூஷியல் என்னோட அந்த ப்ரிப்பரேஷனில், பிகாஸ் எனக்கு நான் 3 எக்ஸாம் டைப்ரைட்டிங் கூட கணக்கு எடுத்துக்க வேணாம், பட் இந்த ஷார்ட் அண்ட் அண்ட் யூபிஎஸ்சி வந்து ரெண்டுமே ரெண்டு பெரிய எக்ஸாம்னால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வருவேன். அந்த 1 hour ஆஃப் டைப்ரைட்டிங் வந்து நான் ரொம்ப ஒரு கம்மிட்டடாக யூஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்து இந்த இருக்கிறது 1 hour. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். 10 minutes அதை அடிக்கணும்னா அடிக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் வேறு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாமே வந்து இந்த 1 hour நான் முடிக்கணும். செகண்ட் பேப்பர்லேயும் வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்டர், அது எல்லாமே முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுற முடிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ ஸ்பீடு வந்து ஒரு 2-3 பேசேஜாவது நான் அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 12:00 போல் வருவேன். வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து மதியானம் லஞ்ச் செய்கிறதுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அதை போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து தருவேன். இன்றைக்கி வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு அம்மாவுக்கு அஃப்கோர்ஸ் லஞ்ச் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த தூங்குகிற டைம், சாப்பிட்டு முடித்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் ஆகும், அந்த டைம் கூட தூங்கக்கூடாது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, எது படித்தா தூக்கம் வராதோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து
ஷார்ட்ன்றது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிற ஒரு விஷயந்தான். ஸோ தூங்கிட்டு இருந்தால் கூட ஷார்ட்ன் எழுதலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. அதனால வந்து இந்த டைமில் 2 to 5 இந்த டைமில் வந்து நான் ஷார்ட் ஹேண்ட்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு 3 hours வந்து எழுதினதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப இப்போ தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஐ ஃபீல் ஸோ டிமோட்டிவேட்டட். அதுக்கப்புறம் பாப்பாவோட கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், பட் வந்து என்னால் முடியல. நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது வந்து இந்த ஃபேஸ் எல்லாருமே வந்து கடந்து வருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன், எல்லாத்தையுமே எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். பட் எனக்கு இருக்கிறது வந்து அம்மா அக்கா. ஸோ அம்மாட்ட வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன், அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயத்தை அக்காட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ அக்கா வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து கூட அதிகமாக இல்லாததுனால நான் இப்போ எங்கள் அம்மா நிறைய ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வீட்டில் எல்லாரும் இருந்ததுனால அம்மா வந்து வெளியில் போகலாம், பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா போகலாம், பட் வந்து எனக்கு இன்னைக்கு ஆப்ஷனல் கிளாஸ் இருந்துச்சு, இட்ஸ் ஓகே நம்ம ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பீச் வந்து இது தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குல்ல, அங்கே தான் போனோம். ஸோ கோவலம் பீச்சு அங்கே போனால் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் போகிற டைம் வந்து சன் செட் ஆகிற டைம், அந்த வியூவே வந்து வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவோடையே நடந்து போயிட்டு அந்த பீச்சில் ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பாறையெல்லாம் நிறைய இருந்தது, அது மேலாம் ஏறி ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரில் போனதுனால எனக்கு கொஞ்சம் வந்து வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்தது. அதனால் அம்மா வந்து இந்த சோடா வாங்கி கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து என் அக்கா வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோ ஹாலிக்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இவங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னோடய காலில் வந்து கொஞ்சம் புண்ணு வந்துருச்சு, அதனால அது நான் பீச்சில் நினையலை. பட் அவங்கெல்லாம் விளையாண்டாங்க, நான் வந்து சன்செட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம், அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போ வந்து லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் ஆர் நீங்கள் வந்து தனியாக போனீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் மைண்டை காம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புக் எடுங்க. டீமோட்டிவேட்டாக இருக்கும்போது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வந்து கண்டிப்பாக படிக்காதீங்க, ஏன்னா படிக்கிறது மண்டையிலையும் ஏறாது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க சுற்றுற ராட்டினத்துலலாம் ஏறி சுற்றிட்டு நானே ஃபீல் ஃப்ரீ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது, கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து லோவாக ஃபீல் பண்ணும்போது எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அம்மா வந்து இந்த பெடிக்யூர் இந்த ஃபிஷ் இருக்குல்ல அது வந்து ட்ரை பண்ணாங்க, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வெளிலே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 10 o'clock போல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் இதான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.